ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் ஸ்டைல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ட்ராவல் வ்ளாக் தான். ஸோ ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நான் கொஞ்சம் ஊருக்கு போயிருந்ததுனால பிஸியாக இருந்தேன். அதனால் என்னால் வீடியோஸ்லாம் ரொம்ப போஸ்ட் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மாவுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த வ்ளாகில் தான் நீங்கள் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து வந்து பார்க்க போகிறீங்க. எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணா பேரனுக்கு வந்து தான் பூனல். ஸோ எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் நாலு பேர், நாலு பையன் ரெண்டு பொண்ணு. எங்களுக்கு வந்து ரெண்டு அத்தை மூணு பெரியப்பா. பையனில் கடைசி வந்து எங்கள் அப்பா தான். ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. நிறையா கசின்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்லாம் எல்லோரும் வந்து உண்டு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லோரையும் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நான் மட்டும்தான் வந்திருந்தேன். சரண்யாவும் வரல, எங்கள் அண்ணாவும் வரல. ஸோ இந்த பூனல் வந்து பண்ணி வைக்கிறது எங்கள் ஆத்துக்கார் தான் பண்ணி வைக்கிறார். முதல் நாள் நாந்தி வந்து ஆற்றுலே பண்ணிட்டோம். அடுத்த நாள் பூனல் மட்டும்தான் ஹாலில் வந்து பண்ணிவிட்டு. ஸோ அது ரெண்டுத்துலேயும் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹரி ஓம் நம சதசே நம சதசா பதகே நம சகீனாம் ரோகாணாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவ்யை ஹரி ஓம். சர்வேபியஹ ப்ராஹ்மணேபியோ நம நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம அசேஷே ஹே பரிஷத். நாந்தி அன்றைக்கி ஆற்றுலே தான் சமைச்சது. அம்மா தான் வந்து சமையல் எல்லாமே பண்ணினா. நாங்கள் கூட மாட காய்கறிலாம் நறுக்கி கொடுத்து அரைச்சி அதெல்லாத்தையும் வந்து பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 45 50 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வடை போலி எல்லாமே இருந்ததுனால ஐட்டம் நிறையா அப்படிங்கிறதுனால என்னால் கண்டினியூவாக ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. ப்ளஸ் மனுஷாவும் நிறைய பேர் இருந்ததுனால அவளெல்லாம் மீட் பண்ணி பேசுறதுக்கே வந்து டைம் ஃபுல்லாகவே இருந்தது. எங்கள் அப்பா கூட பிறந்த பெரியப்பா எல்லோரும் நாலு பேர் மொத்தம். ஸோ நாலு பையன் ரெண்டு பொண்ணு. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் ஒரு பெரியப்பாவும் மட்டும்தான் இருக்கா. மீதி ரெண்டு பெரியப்பாவும் இல்லை, பெரிய அத்தையும் இல்லை. ஸோ இவா மூணு பேருமே இல்லை. ஆனால் நம்ம ஃபேமிலிலேயே வந்து பெரிய பையன் அப்படின்னா அண்ணா தான், செல்வண்ணா தான் பெரிய பையன். பெரிய பெரியப்பாவோட முதல் பையன் அவர் தான். ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவும் இவர் வந்து ஆனந்த பெரியப்பா, எங்கள் அப்பாவோட அண்ணா. ஸோ இவா ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கா. கசின் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவாவாலோட குழந்தைகள் பார்க்கும்போது வீடே வந்து அவ்வளோ ஜே ஜேன் கூட்டமாகவே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொண்டுகள்லாம் பண்ணும்போது என்னால் சரண்யாவெல்லாம் வரவே முடியல. ஸோ அதனால் அட்லீஸ்ட் பூனெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். இவர் தான் பூனெலும் பண்ணி வச்சதுனால ரொம்பவே சௌரியமாக இருந்தது. நானும் இவரும் ஒன்றாவே வந்து வந்துட்டோம். இப்போதைக்கு ஆற்றுக்கு பெரியவா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆனந்த பெரியப்பா, பானு பெரியமா. ஸோ இவா தான் அது வந்து பெரியமா. இவாளும் அம்மாவும் என்ன சொல்கிறாலோ அதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவா. எங்கள் ஃபேமிலியோட இது ஃபங்க்ஷன் என்ன, எப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவா ரெண்டு பேரும் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த மாட்டு பொண்கள், அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வரக்கூடிய மாட்டு பொண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவா தான் சொல்லித்தரா. ஸோ இவாளை கேட்டுன்னு தான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரையும் விட்டு கொடுக்காமல் நம்ம வந்து கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினோம் அப்படின்னாலே அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணினோம். ரொம்ப நாள் ஆகிறது நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் அப்பா சைடு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணி அதனாலேயே நான் வந்து வரணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த பூனலுக்கு மோஸ்ட்லி எங்கள் அப்பா சைடு எல்லாருமே வருவா அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நாங்கள் ஆற்றுல யாரெல்லாம் இருக்கோமோ அவள் எல்லாருமே வந்து பாலிகை தெளிக்கிறதுக்காக ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது பாலிகை வந்து தெளிச்சுட்டு இருக்கோம். இவா தான் பானு பெரியமா. இப்போ எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது முன்னாடி ஒரு பெரியப்பா இருக்கான்னு சொன்னாலே அவளோட ஒய்ஃபு. எங்கள் பெரியமா வந்து சொந்த அத்தை பையனையே தான் கல்யாணம் பண்ணிட்டா.
ஸோ எங்கள் பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மாக்கு அத்தை பையன், பெரியப்பாவுக்கு இவன் வந்து மாமா பொண்ணு. ஸோ மாமா பொண்ணு அத்தை பையன் அப்படின்னு தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டா. நான் ஒரு 100 வருஷம் பழமையான வீடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வ்ளாக் வந்து காமிச்சிருப்பேன். அந்த ஆத்து மாமா தாத்தாவோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா. பெரிய பெரியப்பாவோட பேர் வந்து கிருஷ்ணன். அவளோட பெரியப்பா கிடையாது, பெரியம்மா மட்டும்தான் இருக்கா. அதுக்கடுத்தது ராமன் சொல்லிட்டு பெரியப்பா, அவரோட பெரியப்பாவும் இல்லை பெரியமாவும் இல்லை. அதுக்கடுத்தது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த பெரியப்பா பெரியமா. ஸோ அவள் ரெண்டு பேர் இருக்கா. அதுக்கடுத்தது எங்கள் அப்பா அம்மா. அதே மாதிரி அத்தையில் வந்து பெரிய அத்தை இல்லை, அத்திம்பேர் இருக்கார். ரெண்டாவது சின்ன அத்தை இருக்கா, அத்திம்பேர் இல்லை. ஸோ இங்கே ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் ஒத்தொருத்தருக்கும் குழந்தை லவாவா கசின்ஸ் எல்லோரும் மீட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவள் கூட அந்த டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்னால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது. எவ்வளோ வீடியோஸ் இருக்கோ அதை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆற்றுல நாந்தி பண்ணுறதுனா என்ன எதுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். மெயினாக இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து எத்தனை மாமா இருக்கா, எத்தனை அத்தை இருக்கா, எத்தனை சித்தி இருக்கா அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் குழந்தைகள் வந்து அழைச்சின்னு போயிருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் குழந்தைகள் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் பசங்களுக்கு வந்து தெரியும். நம்மளோட கசின்ஸ் யார் இருக்கா என்ன ஏது ரிலேட்டிவ் எத்தனை பேர் அதெல்லாம் தெரியவே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் டைம் கிடைக்கிறச்சு அழைச்சின்னு போனோம் அப்படிங்கிறதுனால இப்போ வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு டைமாக இருந்தது போகிறதுக்கு. ஸோ போன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனல் ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணோம். ஒரு 2 to 3 days வந்து சென்னையிலே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் நாந்தி பூனல். அதுக்கு முத நாளே வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாந்தி முடிஞ்சதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ஒரு பக்கம் ஆகிட்டே இருந்தது. அதனால் கீழே மேலே இருந்ததுனால சமையல் வந்து அம்மா கீழே பண்ணிட்டு இருந்தா ஒன்று ஒன்றா கூப்பிடும்போது வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நாங்கள் எல்லோரும் வந்து சமைக்கிறதுக்கு போயிட்டோம். ஸோ முத நாள் நாந்தி ஆற்றுலேயே பண்ணதுனால டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. ஒரே நாளே ரெண்டும் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹரிவரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா முத நாள் நாந்தி அடுத்த நாள் பூனல் இருந்ததுனால டைம் ரொம்பவே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபேமிலியோடு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். பசங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணினா. ஸோ பாலிகள்லாம் தெளித்து முடிச்சுட்டு மற்ற இதெல்லாம் முடிஞ்சுது. நாந்தியெல்லாம் முடிஞ்ச உடனே பிராமணா தட்சிணெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாந்தி பிராமணாவோட அந்த சாப்பாடு அதெல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாந்தியோட வ்ளாக் வந்து முடியறது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் பூனலோட அந்த வ்ளாக் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பூனல் அன்னைக்கு காலத்தில் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வந்து ஒரு 7:30 வந்துட்டோம். ஸோ குழந்தைக்கு வந்து மாமா வந்து பார்த்தீங்கன்னா அத்தை அத்திம்பேர் அத்திம்பேர் தான் வந்து குழந்தைக்கு நெத்திலாம் இட்டு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து வர ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஒத்தொத்தரியாக பார்த்து பார்த்து பேசுகிறதுக்கே அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து சரியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையும் வந்து பார்க்குறதுனால அந்த ஒரு சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலை போடுறது குழந்தையோட அத்தை அத்திமேரிவா தான். ஸோ எங்கள் அண்ணாவோட தங்க இவா, தங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இவா தான் வந்து குழந்தைக்கு மாலை போடுறா. குழந்தைக்கு வந்து சந்தன குங்குலாம் இட்டு விட்டு மாலைலாம் போட்டதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுடுது. ஸோ அதோட அந்த வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பவித்திரமே பிரஜாபதே யத் சஹஜம் புரஸ்தாத்.
எங்கள் அண்ணாமணி வர முடியல அப்படிங்கிறதுனால விட்டல் மட்டும் நான் அழைச்சின்னு வந்துட்டேன். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமத்தாக இருந்தது. அதுக்கப்புறம் இவள் எல்லாருமே எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ பெரியமா, அதுக்கப்புறம் அத்தை பொண்ணு, இது மாதிரி நிறைய எங்களோட ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது பெரியப்பாவோட பொண்ணு அவள். ஸோ அவள் தான் ஆத்துக்கு பெரிய பொண்ணு. இவள் எல்லாருமே மீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்சிசி ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து மீட் பண்ணினேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியல, ஒன்று ரெண்டு பேரோட மட்டும்தான் எடுத்தேன். அதுவும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது குழந்தைக்கு வந்து க்ஷவரங்கள்லாம் முடித்து குழந்தைய வந்து ஸ்நானம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் தூக்கி குழந்தைய வந்து சீர்வரிசையோடு அப்படியே எடுத்துன்னு வரோம். ஸோ அத்தைகள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தொத்தரும் சீர்வரிசையெல்லாம் எடுத்துன்னு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதில் வர அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட அத்தை தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே அத்தை தான் குழந்தைக்கு. அத்தை மாமா அப்படின்னாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணினோம் நாங்கள். ஹஸ்தம் அக்ரபீத சரஸ்வதி தேவி ஹஸ்தம் அக்ரபீத உச்சாதே ஹஸ்தம் அக்ரபீத சரியமாதே ஹஸ்தம் அந்த மைக்கு வீடியோக்கு மாத்திரம் தான், ஆளுக்கு கிடையாது. ஆமா, இதுதான் மைக்கு, வேற வழி இல்லை. அடுத்தபடியா குழந்தைக்கு பிரம்மோபதேச முகூர்த்தம் ஆக போறது. பரிவாரம் பொதுவாக அத்தனை பேரும் பாதரட்சைய அங்கேயே கழட்டி வச்சுட்டு குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதுக்காக மின்னால வாங்கும். இந்த குழந்தைய இந்த குழந்தை வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக முதல் அடி எடுத்து வைக்க போறான். அதுக்கு உபகாரமாக அவ அப்பா அவனை வந்து வேதத்துக்கு அருகாமையில அழைச்சிட்டு போறார். உபநயனம் அப்படின்னா பக்கத்துல அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு பேரு. அதனால பிரம்மோபதேசமாகப்பட்ட காயத்ரிய உபதேசம் பண்ணி வேதத்துக்கு இந்த குழந்தைய நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவ அப்பா சங்கல்பம் பண்றார். அதுக்கு நான் உபகாரமா இருக்கேன்ற குழந்தையும் இன்னைக்கு யாருமே எங்குமே அதிகமா பார்க்க முடியாத லெவல்ல பழனி முருகர் இறங்கி வந்தா மாதிரி அழகா குடுமி வச்சிருந்து வந்து உட்கார்ந்துருக்கா. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. எந்த குழந்தையும் பண்ணிக்கிறதுக்கோ சம்மதிக்கிறது இல்ல, குழந்தையோட தாயார் தகப்பனாலும் சம்மதிக்கிறது கிடையாது. நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க இவ மூணு பேருமே சம்மதித்து ஒத்துழைச்சிருக்கா இந்த காரியத்துக்கு. அந்த மாதிரி பிரம்மோபதேச முகூர்த்தம் அப்படிங்கிறது குழந்தைக்கு லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய வைபவம். இந்த வைபவம் வந்து ரொம்ப ரகசியமா வச்சுட்டுதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காயத்ரி அவ்வளவு ரகசியமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு பொக்கிஷத்தை மறைச்சு வைக்கிறோம் அப்படின்னா அது அதனுடைய வேல்யூ ஜாஸ்தின்னு அர்த்தம். அந்த வேல்யூ தெரியாதவாத்துக்கு அது போய் சேர்ந்துடுதுன்னா அது துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் காயத்ரிய ரகசியமா உபதேசம் பண்றது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த பிரம்மோபதேச முகூர்த்தம் ஆக போறது. இந்த காயத்ரியனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த குழந்தை மேலும் மேலும் ஸ்ரேயஸ் அடையணும், நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா க்ஷேமமா இருக்கிறவங்க எல்லாரும் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, ஆச்சாரியால பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. எல்லாரும் அக்ஷதையும் புஷ்பமும் கையில கொடுக்க சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். பிரம்மோபதேச முகூர்த்தம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. முதல்லயே போட்டுதான் பழனி மேல விழாது, வேட்டி மேலதான் விழும். ஹரஹர நம பார்வதி பதகே. இது மேல கத்த முடியாது. மறுபடியும் நமஸ்காரம் பண்ணேன்.
பூனல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நடந்தது. இவர் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து பூனல் போடுறதே ரொம்ப வந்து பெருசாக இருக்குது. எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பூனல் போடணும்னே வச்சுருக்கா. அந்த ஒரு கரெக்டான வயசில் குழந்தைகளுக்கு வந்து பூனல் யாருமே போடுறதில்ல. அப்படியே பூனல் போட்டாலும் இப்போ குழந்தை பண்ண மாதிரி உச்சி குடிமை வச்சுட்டு ஃபுல்லாக சிக்கையெல்லாம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ஏன்னா குழந்தைகளுக்கும் அது வந்து புரியறதில்ல. ஏன்னா வெக்கப்படுறா குழந்தைலாம் இப்படிலாம் எடுக்கணுமா அப்படின்லாம் நினைக்கிறா. அதே மாதிரி ஆஸ் அ பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறதும் இல்லைன்னு தான் சொல்லணும். நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட சம்பிரதாயங்களை நம்ம தான் வந்து புரிய வைக்கணும். முதல்ல அதெல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பண்ணுறத பார்த்து தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து புரிய வரும். திடீர்னு அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒன்றை புரிய வைக்கணும்னு நினச்சா அது வந்து குழந்தைகளுக்கு புரியவே புரியாது. இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வேண்டான்னு தான் சொன்னால் அதுக்கப்புறம் இவர் குழந்தைக்கு வந்து புரிய வச்சார் இதுதான் நம்மளோட சம்பிரதாயம், இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை வந்து சரின்னு சொல்லிட்டான். ஸோ அது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூனலுக்கு வந்து அத்தனை பேருமே வந்து சொன்னான் இந்த காலத்து குழந்தையில இது மாதிரி வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. இவர் சொன்ன மாதிரி பழனி முருகனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வந்த மாதிரி தான் இருந்தது. அவன் வந்து ஃபுல்லாக க்ஷவரம் பண்ணிவிட்டு குழந்தை வந்து வேஷ்டிலாம் கட்டி அலங்காரம் பண்ணி அழைச்சின்னு வரும்போது தோல் தூக்கின்னு வரும்போது எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஃபேமிலியில் நம்ம பார்த்து குழந்தை இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக வந்து பூனல் போட்டிருந்தது அப்படிங்கிறச்சி எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்சிசி ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருந்தேன். அவளோட எடுத்த ஃபோட்டோஸும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி பிக்ஸும் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட இந்த பூனல் வ்ளாக் வந்து முடியறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.